ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தனியாக இருக்கும்போதோ இல்லை நீங்கள் ஒரு வேலையாக இருக்கும்போதோ உங்களுக்கு மட்டுமே ஒரு குரல் கேட்டால் என்ன செய்வீங்க? அது அந்த குரல் வந்துட்டு காதில் கேட்குதா இல்லை மைண்டுக்குள்ளே கேட்குதா, ரெண்டுத்தில் எங்கே கேட்குதுன்னு தெரியாமல் ரொம்ப கான்ஃபியூஸாக இருக்கிற ஒரு நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க? வாங்க இன்றைக்கி ஒரு சமூகத்துக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஷ் டிகர் உண்மை சம்பவம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் இயர்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மை சம்பவம் சீசன் 5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்பவம் ரீசண்டாக 2002 நடந்த ஒரு உண்மை சம்பவம். இது யாருக்கு நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு பேர், இவர் பேர் வந்துட்டு பழனிசாமின்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த பழனிசாமி வந்துட்டு ஆல்மோஸ்ட் இவருக்கு வந்து ஒரு 50-55 வயசு ஆயிடுச்சு. இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு, நார்மலாக அந்த மாதிரி லோரி கான்ட்ராக்ட் அந்த மாதிரி செஞ்சிட்ருக்காரு. நாட் டு சே ரொம்ப பெரிய பணக்காரவங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை, நார்மலாக மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. பிள்ளைங்க, ஒய்ஃபு, ஸோ எல்லாமே கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ இவருக்கு வந்து இந்த 55வது வயசில் என்ன நடக்குதுன்னா, இவருக்கு வந்து இவர் காதில் நீ போய் செத்துரு, நீ போய் செத்துரு, நீ போய் செத்துரு அப்படின்னு வந்து ஒரு குரல் வந்து இவருக்கு வந்து கேட்டுகிட்டே இருந்திருக்கு. இந்த கதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி இந்த கதையை நான் சொல்கிறேன், ஆனால் வேறு ஏதோ ஸ்டோரியில் நான் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், சில ஞாபகம் இருக்குது. இருந்தாலும் இந்த ஸ்டோரி நான் வந்து இன்றைக்கி ஏன் சொல்லலாம், இதே மாதிரி இன்னொரு சம்பவமும் இருக்குது, ரெண்டாவது ஸ்டோரியில் நீங்கள் கேட்பீங்க. அப்போ இந்த பழனிசாமி வந்துட்டு எப்போதும் நல்லா, அதாவது வாழும்போது நல்லபடியாக வாழ்ந்து, இப்போ 55 வயசு ஆயிடுச்சு, கணக்குக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் வயசு கிட்ட வந்துட்டு 60 வயசு கிட்ட வந்துருச்சு. இந்த டைமில் வந்து இவருக்கு வந்து என்ன ஒரு குரல் கேட்குதுன்னா, என்ன விஷயம் நடக்குதுன்னா, அந்த மாதிரி குரல் கேட்குது. எந்த யார் குரல், ஆம்பளையா, ஆம்பளாலா, பொம்பளாலா, என்ன எதுன்னு அவர் தெரியல. அதாவது அந்த குரல் வந்து அவருக்கு வந்து ரெக்கனைஸ் பண்ண முடியல, இது இன்னொரு குரல். இப்போ நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம ஃப்ரெண்டோட குரல், ஓ இது வந்து குமாரோட குரல், இது வந்துட்டு மாரிமுத்தோட குரல் நம்மளுக்கு விளங்கும், நம்ம தெரியும். ஆனால் இந்த வாய்ஸ் வந்து இவருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வாய்ஸ், காதில், அதாவது காதில் கேட்குதா இல்லை அந்த விஷயம் வந்து அவர் மண்டைக்குள்ளே பேசுதா. ஸோ அது ரெண்டு விஷயத்தில் ஒன்று நடக்குது. இது வந்து எப்படின்னா, டெய்லி ரொம்ப டார்ச்சர் அந்த அளவுக்கு டார்ச்சர் அவருக்கு அந்த வாய்ஸ் வந்துட்டு, செத்துரு, ஒரு விஷயம் போகிறாரா, ஒரு விஷயம் அதாவது கடைக்கு போகிறாரா, கடை அடைச்சிருக்கா, கடை அடைச்சிருக்கு, செத்துரு நின்று. அப்புறம் காடி ஓட்டிட்டு போகிறாரா, காடியை கொண்டு போய் நேராக போய் அந்த லோரிக்கில் போய் இடிச்சிரு, செத்து போயிரு. அப்போ வீட்டுக்கு வராரு, வீட்டில் வந்து பசிக்குது, பசிக்குதா, செத்துரு. ஸோ இந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் செத்துரு, செத்துரு, சாவு, சாவு, சாவு. ஸோ இந்த மாதிரி அவருக்கு வந்து அப்படியே ஆல்மோஸ்ட் மென்டல் லெவலுக்கு ஆகிட்டார் அவர். அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப டார்ச்சர் ஆகிடுச்சு அவருக்கு. அப்போ என்ன அவருக்கு புரியல, என்ன நடக்குது இல்லை, நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ஸ் வந்து நம்மளோட தலை உள்ள கேட்குதுன்னா நம்ம என்ன யோசிப்போம், ஏதோ ஒரு அமானுஷம் பேசுது. அப்போ அந்த ஒரு திங்கிங் வீட்டில் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, கண்டிப்பாக இதாச்சும் செய்வேன், யாராச்சும் செஞ்சுருப்பாங்க, வேணும் நம்ம பேசி பார்ப்போம்னு சொல்லிட்டு சாமி பார்க்குற இடத்துக்கு போய் முதல் போய் பார்க்குறேன். ஸோ அங்கே போய் பார்த்தா கரெக்டாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது மாதிரி அவங்களுக்கு அவருக்கு வந்து யாரோ வந்து சேவனை வச்சுருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் நல்லா கம்ப்ளீட் பண்ண முடியாது, உங்களுக்கு வர இன்கம் வந்து ரைட்டாக வரக்கூடாது, உங்கள் குடும்பமே வந்துட்டு கஷ்டப்படணும், அந்த மாதிரி வந்து ஆளுங்க சேவனை வச்சுருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய பரிகாரம்லாம் செய்கிறாரு, நல்லபடியாக இது பண்ணி செஞ்சு முடித்து ஸ்டில் அந்த வாய்ஸ் வந்து அவர் கேட்குது. திரும்ப அதே சாமியால் அழைக்கிறாங்க, போய் கேட்குறாங்க, இல்லை இது வந்துட்டு நாங்கள் செஞ்சிட்டோம், ஆனால் ஸ்டில் வந்து அவங்க திரும்ப செய்கிறாங்க, செய்வனை திரும்ப செய்வனை உங்களுக்கு வைக்கிறாங்க, திரும்ப ஒரு பரிகாரம் செய்கிறாரு. செஞ்சு முடித்து ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் ஆகுது, திரும்ப அந்த வாய்ஸ் ஸ்டில் அவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. திரும்ப போகிறாரு, திரும்ப செய்வனை வைக்கிறாங்க, அதாவது செய்வனை அவங்க எடுக்க எடுக்க திரும்ப திரும்ப வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப வந்து மனசு உடஞ்சி போயிடுறாரு, என்னடா அது, நம்ம யாருக்கு நம்ம வந்து கொடுமை பண்ணோம், யாருக்கு நம்ம தவறு செஞ்சோம், அந்த ஒரு கவலையிலே வந்துட்டு ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு மனசு. உண்மையிலே செத்துடலாமா, அந்த மாதிரி திங்கிங்லாம் வருது. அந்த ஒய்ஃப் கிட்ட வந்து பேசுகிறாரு, நான் உண்மையை சுற்றி போயிடுவா, அப்போ தான் எனக்கு நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு. இப்போ
அப்போ அந்த ஒய்ஃப் ரொம்ப கவலையாக வராங்க. கவலையாயிட்டு இல்லை பரவாயில்ல இருங்க வேறு ஏதாச்சும் பார்ப்போம். அப்போ அந்த சாமி அழைக்கிற இடத்துல ரெண்டு மூணு தடவை போயாச்சு, சரியாக ஆகல. அதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஃப்ரெண்டு மூலிமா, அந்த ஒய்ஃபுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஃப்ரெண்டு மூலிமா வந்து ஒரு மலைக்கரை போமோ போய் பார்க்குறாங்க. ஸோ அங்கே போய் பார்க்குறதுக்கும் அங்கேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு வந்து இந்த மாதிரி சேவனை செஞ்சுருக்காங்க, வராங்க சொல்ல பாட்ஸ் மாதிரியா இந்த மாதிரி சந்தாவப்பட்டுருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, அதுக்கு உள்ள சாங்கியங்கள் அதுக்கு இருக்கிற அந்த மறுப்புரை எஸ் அதெல்லாம் செஞ்சு அவருக்கு ஒரு மண்டிபங்கம் போட்டு கீழே கியோ பண்ணி விடுறாங்க. ஆனால் இந்த பழனிசாமிக்கு வந்து அந்த விஷயம் வந்து கியோர் ஆகலை. ஸ்டில் அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. அப்போ அந்த மலைக்கரன் அந்த பொம்மைக்கிட்ட ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி என்ன எனக்கு ஸ்டில் அந்த குரல் கேட்குது அந்த மாதிரி சொல்லுவோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஆக்சுவலி உனக்கு வந்து சைவனை செஞ்சவங்க, நீ வந்து சொந்தமாக சூசைட் பண்ணி செத்துடணும் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வேறு வழி இல்லை, நீ பெட்டர் வந்து திரும்ப இன்னொரு பூஜை இன்னொரு அந்த மண்டிபங்க வந்து செஞ்சுப்பார். நான் ஏற்கனவே செஞ்சிட்டேன், ஆனால் ஸ்டீல் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி செய்கிறாங்க. ஏன்னா நீ ஏற்கனவே பார்த்த இடத்துல சொன்ன மாதிரி தான் திரும்ப திரும்ப உனக்கு வந்து சேவனை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப டென்ஷன் ஆகுது. யார் எவருன்னு சொல்லி கேட்கும்போது அதையும் நாங்கள் வந்து சொல்ல முடியாது, சொன்னாக்கா அந்த மாதிரி பிரச்சனை அதில் வரும். ஸோ நீ உன்னோட செல்ஃபை நீ கியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு வாரம் கழித்து திரும்ப இன்னொரு பூஜைக்கு போய் உட்கார்றாரு. அங்கேயும் இவருக்கு வந்து அந்த விஷயம் வந்து சரியாகலை. ஏன்னா வீட்டுக்கு வந்துடுறாரு, திரும்ப இதாகிடுது, திரும்ப அந்த குரல் கேட்குது. இப்போ அந்த ஒய்ஃபுக்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகும். சொல்கிறாரு, பாரு இங்கேயும் அப்படி தான் நடக்குது, ரெண்டு தடவை போயிட்டோம், ஏற்கனவே மூணு தடவை போயிட்டோம், என்ன தான் பண்ணுறதுன்னு. இப்போ அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க, பொறுமையாக இருங்கன்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இவங்க இந்த பழனிசாமியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு வராரு. வந்தோடனே இந்த பிரச்சனையை வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 மந்த்ஸ் அந்த மாதிரி வாய்ஸ் கேட்டுட்ருக்கு. அந்த குட்டாயிட்ட அந்த விஷயம் எல்லாமே சொன்ன பிறகு அப்போ அவர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாருன்னா, அவர் வந்துட்டு தெரிஞ்சவர் இந்த மாதிரி சேம்காரவங்க மந்திரவாதிலாம் இருப்பாங்களே, சேம்கார அந்த மோங்க்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்கள போய் பார்க்கலாம் சொல்லிட்டு அங்கே போய் அங்கேயே சில பூஜைகள்லாம் செஞ்சு ஒரு இந்த சேம்காரவங்க தங்காயெல்லாம் வைப்பாங்க. இப்போ நீங்கள் டிக்டாக்லாம் பார்த்தா கூட நிறையா தங்காய் விற்கிறாங்க, புத்தரோட சிலை அந்த மாதிரி கண்ணாடி உள்ளுக்கு இருக்கும், அந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்ணாடி உள்ளுக்கு கழுத்தில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தங்காயை சொல்லி குளித்து மண்டிபொங்கா செஞ்சு இந்த ஒரு தங்காயை போட்டு விட்டோம் அனுப்புகிறாங்க. ஸ்டில் அவருக்கு அந்த குரல் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இவர் வீட்டுக்கு வந்துட்டோன்னே அந்த ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறார், ஸ்டீல் எனக்கு கேட்குது மச்சி, இந்த மாதிரி வாய்ஸ் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு, எனக்கு தெரில நான் உண்மையாக சூசைட் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முடிவுக்கே வந்துடுறாரு. நீ பொறுமையாக இருடா, அதை போதை பண்ணிக்காத, அந்த ஃப்ரெண்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறாரு, நீ போதை பண்ணாத, இது பண்ணாத, காதில் வாங்கிட்டு அப்படியே காதில் விட்டுன்னு சொல்லிட்டு அது இவரும் அந்த மல்லுக்கடியில் செய்கிறார். என்று ஆல்மோஸ்ட் ஒரு 3 இடத்துக்கு போய்ட்டு வந்துட்டார். ஸ்டில் இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும், அவருக்கு வந்து ஏற்றுக்க முடியல. ஆனால் இருந்தாலும் லைஃப் ஹேவ் டு கோ ஆன், போயிட்டே இருக்கணும். ஆனால் இவர் வந்து மனசு ரொம்ப வந்து ரொம்ப கவலையாகிடுறாரு, ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு. ஏன்னா டெய்லி வந்து ஒரு ஆள் வந்து ஒரு தடவை சொன்னால் பரவாயில்ல, காது கண்ணை தூங்கி எந்திரிச்சதுலேருந்து தூக்கம் கூட சில டைமில் வர்றதில்லை, அப்படியும் மல்லுக்கட்டி தூங்கி எந்திரிச்சாலும் இந்த ஒரு குரல் வந்து எதை செஞ்சாலும் வந்து போய் செத்துரு போய் செத்துருன்னு சொன்னோன்னே இவருக்கே ஃபேடாக போயிடுது. அன்டில் அவர் எதை சொல்கிறல்ல, ஆரம்பத்துலேயே அவர் முடிவு பண்ணிட்டார், நானே செத்து போயிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டையும் சொல்லிட்டாரு, ஒய்ஃப்கிட்டையும் சொல்லிட்டார். அப்புறம் இன்னொரு அந்த ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச இன்னொரு இடம் இருக்குது, அங்கே போய் பார்ப்போம் சொல்லிட்டு அங்கே ஒரு இந்த மாதிரி பூமோலாம் செய்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனை போய் பார்த்து பேசுகிறாங்க. போய் பார்த்து பேசினோடனே அங்கே இருக்கிற அவர் இந்த ஸ்பிரிச்சுவல் பர்சன் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நீ நினைக்கிற மாதிரி செய்வன எதுவுமே இல்லை, உன்னை தொடர்ந்து ஒரு ஆத்மா வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா இவர் யோசிக்கிறாரு, இன்னும் மற்ற இடத்துலலாம் இந்த மாதிரி சொன்னாங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களேன்னு. ஆமாம், இதை வச்சு உன்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு, உன் உயிரை எடுக்கிறதுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீ எப்படியாச்சும் வந்துட்டு இந்த சில திங்ஸ்லாம் செய்யணும், அதெல்லாம் செஞ்சு முடிச்சோடனே நான் உனக்கு கேவ் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னோன்னே இவர் ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அவருக்கு தேவை ஒரு இது கேவ் ஆகணும். அப்போ யார் அந்த ஆத்மா, என்ன ஆத்மான்னு சொல்லிக்கிறேன்னா, அது ஏற்கனவே ஒரு இறந்த ஆத்மா, இவர் போன பாதை சரியில்லை, ஸோ அதனால அது வந்து தொடர்ந்து வந்திருக்கு. இவர் போய் அந்த ஏன்னா இவர் வந்து லோரிலாம் கான்ட்ராக்ட்லாம் செய்கிறார்ல, ஸோ லோரிலாம் ஓட்டிகிட்டு போவார், நைட்லாம் வருவார். ஸோ ஆஃப்கோர்ஸ் அந்த மாதிரி டைமில் தொடர்ந்து வந்தது அடிப்பட்ட ஆத்மா, அது ரொம்ப வந்து ஆத்திரமாக இருக்குது. அப்போ இவர் கேட்டுக்காரு, ஏன் என்கிட்ட வந்துடும், நான் அதை அடித்து கொள்ளலையே. அப்போ அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆத்மா அடிப்பட்டு இறந்து போன ஒரு காரணமே வந்து ஒரு லோரியில் தான் அடிப்பட்டு இறந்துருக்கு. ஸோ மேபி அது நீயாக இருக்குமோன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கு, பரவாயில்ல எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு பூஜை போடுறேன்னு சொல்லிட்டு இவரும் அந்த மாதிரி ஒரு பூஜை போட்டு செஞ்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ செஞ்ச பிறகு இவருக்கு வந்து ஒரு 2 டேஸ் வந்து அந்த குரல் வந்து கேட்கல. அப்புறம் இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு, ஆமாம் அது மாதிரி கேட்கலன்னு. அதுக்கப்புறம் இவர் அந்த திரும்ப அந்த சாமியை பார்த்து, ஆமாம் எனக்கு நல்லா ஆயிடுச்சு இந்த மாதிரி கேட்கலன்னு சொல்லி ஒரு 2 டேஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் கிளியர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 3வது நாள் திரும்ப இவர் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த இவர்
தூங்கிக்கிட்டு இருக்கிற இவர் காதில் வந்து போய் செத்துரு, போய் செத்துரு, சீக்கிரம் செத்துரு, தூங்காத செத்துரு, அந்த மாதிரி திரும்ப வந்து அந்த குரல் தூங்கிட்டு இருக்கிற இவர் குரல் இவர் மண்டவளுக்கு வந்து பேசுகிற மாதிரி இவருக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கு. தூக்கத்துலேருந்து விடிய காலையில் எந்திரிச்சிருக்காரு, மணி ஒன்று 4:30 இருக்கும் எந்திரிச்சிருக்காரு. அது எந்திரிச்ச வேகத்துக்கே அவர் என்ன பண்ணியிருக்காரு, இதுக்கு மேலே நம்மளால் பொறுக்க முடியாது சொல்லிட்டு அந்த அவர் தூங்கி எந்திரிச்ச வேகத்துக்கே அவர் அந்த குரல் கேட்டுருச்சு. ஆல்மோஸ்ட் தூக்க மாட்ட போயிடுறாரு. இந்த ஒய்ஃப் வந்து காப்பாற்றிடுறாங்க, என்னங்க பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன தான் ஆயிடுச்சுங்க, அவர் சொல்கிறாரு, 2 நாள் தான் நிம்மதியாக இருந்தேன், அந்த நிம்மதி கூடயும் இதுக்கு பிடிக்கல போல், திரும்ப அந்த ஆத்மா வந்துருச்சு சொல்லி ரொம்ப உட்காந்து அழுகுறாரு ஒய்ஃப் கிட்ட சொல்லி. ஏன்னா தூக்க மாட்டுற அளவுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த நாள் வந்து விடைஞ்சிருது. ரெண்டு பேரும் பெட்டில் தான் இருக்காங்க. அந்த ஹஸ்பண்டை வந்து மனைவி வந்து ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்தமாதிரி தப்பான முடியெல்லாம் போகாதீங்க, கண்டிப்பாக வழி இருக்கும், கண்டிப்பாக கடவுளுக்கு காப்பாற்றுவார், அந்த மாதிரிலாம் ரொம்ப பேசிக்கிட்டே இருந்துட்டு. ஸோ அதனால் அப்போ கூட அவருக்கு அந்த குரல் கேட்குது, அந்த ஒய்ஃப் பேசும்போது கூட அந்த குரல் கேட்டுட்டு, பேசத்துரு பேசத்துரு, நீ இருந்து பிரச்சனை செத்துரு செத்துரு, இந்த மாதிரி இதே மாதிரி இதே கேட்டுட்டு இருக்கு பாரு, துப்பார் கூடிய துப்பார் கேட்குது பாரு அப்படின்னு சொல்கிறார், சொல்லிகிட்டு இருக்காரு அந்த ஒய்ஃப்கிட்ட. அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி பரவாயில்ல, நம்ம திரும்ப நேற்று பார்த்த இடத்துல 2 நாளைக்கு ஆகணுச்சில்ல, அவர்கிட்டே போய் திரும்ப போய் பார்ப்போம் என்ன ஆச்சுன்னு. போய் இந்த ஹஸ்பண்ட் வேணாம் நான் வரலன்னு சொல்லிட்டு வெறுப்பில் சொல்கிறாரு. அவன் இருந்தாலும் இந்த ஒய்ஃப் வந்து அப்படி போய் கன்வின்ஸ் பண்ணி திரும்ப அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் கேட்குறாங்க. அப்போ இவர் திரும்ப நல்லபடியாக செக் பண்ணி பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் செய்ய வேண்டிய விஷயத்த நான் கரெக்டாக செஞ்சேன், இந்த மாதிரி விஷயங்கள் இவருக்கு இருந்திருக்கு, டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் திரும்ப தொடருதுன்னா திரும்ப அவருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், திரும்ப இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஆத்மா திரும்ப தொடர்ந்து வரலாம், போன ஆத்மா திரும்ப தொடர்ந்து வரலாம், ஏன்னா அந்த ஆத்மாவை நான் வந்து விலக்கி தான் வச்சேன். சரி பரவாயில்ல, திரும்ப உக்காருங்க, திரும்ப உக்காருங்க, திரும்ப மறுபடியும் இன்னொரு தடவை அந்த பூஜையை அவர் செஞ்சு அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் தெரியப்படுத்துறது. என்னென்னா கம்மீனாவுக்கு என்ன விஷயம் தெரிய வருதுன்னா, இவருக்கு வந்து இவரோட அந்த பழனிசாமி இருக்கார்ல, இவர் பழனிசாமிகிட்டையே சொல்லியிருக்கார், ஆக்சுவலி இந்த விஷயம் வந்து ஒரு ஆத்மா இல்லை, இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி, இந்த மாதிரி நிறையா ஆத்மாங்கள் வந்து உன் பின்னாடி தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இதோட காரணங்கள் என்னென்னா, நீ இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இவரோட 20 வயசு 30 வயசில் நீ பல விஷயங்கள் நீ செஞ்சுருக்க, பல விஷயங்கள்னால் பல பாவங்கள் நீ பண்ணியிருக்க. இது அதாவது வந்துட்டு ஒரு பெண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தினது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஆளுங்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி காசு வாங்குறது, ஸோ நிறைய விஷயங்கள் அவர் வந்து எந்த டீட்டெயிலும் சொல்லலை. அதாவது நிறையா பாவங்கள் பண்ணியிருக்க, இந்த ஜென்மத்திலேயே நீ நிறையா பாவங்கள் பண்ணியிருக்க, அப்பா அம்மா சரியாமல் பார்க்கறதில்ல, ஸோ திடீர்னு வந்துட்டு அவங்ககிட்ட போய்ட்டு காசு கேட்குறது, ஸோ ரொம்ப விஷயங்கள் வந்துட்டு நீ வந்து செஞ்சுருக்க, அதே போல் ரொம்ப சாபங்கள் நீ வாங்கியிருக்க. ஸோ ஆத்மா தொடர்ந்தது உண்மை, இந்த மாதிரி ஆத்மாங்கள் இந்த மாதிரி தீய சக்தி வந்து யாருக்கிட்ட இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, அது வந்து ஈர்ப்பாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து தான் இந்த ஆத்மாவை நம்ம விளக்கி வச்சோம்னா அடுத்த ஆத்மா வந்து உன்னை போய் சாவ சொல்லுது. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு, வேறு எந்த சாங்கியமும் இல்லை. உனக்கு செய்ய வேண்டிய சாங்கியம் எல்லாமே நீ பல இடத்துல செஞ்சுட்டு வந்துட்ட, ஆனால் இப்போ கடைசி சாங்கியம் ஒன்றே ஒன்று தான், காலையிலேயே 4:30 சிவன் கோயிலுக்கு போ. ஸோ சிவனுக்கு உட்காந்து நீ தியானம் பண்ணி குளிச்சுட்டு அப்படியே தியானம் பண்ணு. கோயிலுக்கு போக முடியலனாலும் வீட்டில் சிவனோட படத்தை வாங்கி வச்சு ஒரு விளக்கு ஏற்றி விடிய காலைல 4:30 நீ அந்த பூஜையில் உட்காந்துடணும். அதாவது 4:30 சிவனோட மந்திரத்தை ஓம் நம சிவன் சொல்லிட்டு உட்காந்துரு. கண்டிப்பாக இது எந்த மாதிரி விஷயங்கள் உன்னோட மைண்ட்லேருந்து டிஸ்டர்ப் பண்ணாக்கா டிஸ்டர்ப் பண்ணாலும் கண்டிப்பாக விளக்கிடும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் தியானத்தில் உட்காரும் போதெல்லாம் அந்த குரல் கேட்குறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு 4 தியானம், 2 தியானம், அதேமாரி டெய்லி டெய்லி காலைல 4:30 இப்படி காலைல 4:30 5:30 வரைக்கும் அவர் வந்து அந்த ஒரு அவர் உட்காந்து ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய். சில டைமில் 6 மணி கூட செஞ்சுருக்காரு, சில டைமில் 6:30. ஏன்னா இவர் தான் நிம்மதியான தூக்கம் இல்லையா, காதில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்குல்ல. அப்போ இதை தொடர்ந்து அவர் செஞ்சு செய்ய 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 ஆல்மோஸ்ட் 1 மாதம் அவர் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. பண்ணி முடிச்சது 21 நாள் கம்ப்ளீட் பண்ண பிறகு அவர் நார்மலாக அவரோட வேலையை பார்க்கும்போது இந்த குரல் வந்து கேட்குறது நின்றுச்சு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து கிளினிக்கும் போயிருக்காரு, ஹாஸ்பிட்டலுக்கும் போய் கன்சல்ட்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு முன்னாடி. ஆக்சுவலி நான் முதல்ல சொல்ல வந்துட்டேன். ஸோ அங்கே போயும் நார்மலாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சைக்கியாட்ரிஸ் இதெல்லாம் சொல்லுவாங்களே, ஸோ அங்கேயும் போய் ரொம்ப டெஸ்ட் பண்ணி எல்லாம் பார்த்ததில் வந்து இவர் ஆக்சுவலி இவர் வந்து நார்மல், இவர் வந்து அப்நார்மலில் நார்மலாக தான் இருந்திருக்கார். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லி மெடிக்கல் ரீதியிலையும் வந்து இவருக்கு ஒரு விஷயங்கள் கொடுத்துட்டாங்க, ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு ஓகே நீங்கள் வந்து நார்மலாக தான் இருக்கீங்கன்னு. அதுக்கப்புறம் தான் இவர் இந்த மாதிரி சாமி பார்க்குறது, இந்த மாதிரி பூமை பார்க்குறது எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு. கடைசியாக தான் இந்த ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஆக்சுவலி இந்த ஸ்பிரிச்சுவல் பர்சன்கிட்ட போய் அவர் பார்க்கும்போது கூடயும் முதல் அந்த ஆத்மா தொடர்ந்து மட்டும் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த விஷயமும் சில சாங்கியங்கள் செய்ய சொல்லி அதுக்கப்புறம்
வந்து திரும்ப வரும்போது தான் அவருக்கு உண்மையான அந்த பிரச்சனையை வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ என்னென்னா இந்த ஸ்டோரியில் இவர் செஞ்ச பாவங்கள், அதாவது இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களுக்கே வந்து இவர் இறக்குறதுக்குள்ளாரே அந்த 55 வயசான காலம்தான், ஒரு ஒரு ஒரே ஒரு வயசு வந்துட்டார். அதாவது 60 வயசு 70 வயசு நம்ம மலேசியாவில் பார்த்திங்கன்னா 70 வயசு 75 வயசுலாம் ஆளுங்க வந்து கொண்டு வந்து இருக்க மாட்டுறாங்க. அதுக்கு மேலே இருந்தாலும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90 இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்காங்க. ஆனால் 55 வயசுன்னு சொல்கிறது வந்து ஒரு 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 கட்டம் வந்துட்டாங்க லைஃப்பில், வந்து ஒரு மிடில் கட்டம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் அவங்க கடமைலாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம சேனல்லே வந்துட்டு 55 வயசு ஆளுங்க கேட்டுட்ருக்கோங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. 55 வயசாயிடுச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல. இங்கே என்னன்னாக்கா அந்த ஒரு உடம்புல இருக்கிற அந்த பலம் அதெல்லாம் குறைஞ்சிடும் அந்த டைமில். 30 வயசில் இருக்கிற பலம் வந்து அந்த 55 வயசில் இருக்காது. வேலை செய்யணும்னு இருக்கிற அந்த ஒரு மோட்டிவேஷன் அதெல்லாமே குறைஞ்சிடும் அந்த டைமில். அந்த டைமில் ஓய்வு எடுக்கிற டைம்னு வச்சுக்கலாமே, ஏன்னா ரிட்டையர்மெண்ட் வந்து 60 வயசுன்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தாக்கா இவருக்கு எல்லாமே அதை வாழ்ந்து முடிச்சிட்டார். வாழ்ந்து முடிச்சு நல்ல ஒரு குடும்பம் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து, ஸோ நல்ல ஒரு இதில் இருந்தவருக்கு தான் இந்த ஒரு பிரச்சனை. என்னென்னா அவர் செஞ்ச அந்த பாவங்கள் அவருக்கு வந்து பின்காலத்தில் வந்து அவருக்கு வந்து இந்த ஒரு விஷயமாக மாறி இவர் காதில் வந்து செத்துரு ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுச்சு அவர். அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன்லாம் சொல்லியிருக்காரு, சிவன்கிட்ட போய் உட்காந்து இது மாதிரி தியானம் பண்ணி வேறு எதுவுமே செய்யலை. இன்னொரு விஷயம்னா அவர் போய் பார்த்த அந்த போமோ சாமி அழைக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து ஏமாத்துக்கிறவங்க அப்படின்னு இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இடத்துல அவர் போய் பார்த்த இடம் ஃபுல்லாக வந்துட்டு எந்த இடத்துல வந்து இவ்வளோ தான் தச்சனை, இவ்வளோ தான் காசு, 1000-2000 சொல்லிட்டு யாருமே அந்த மாதிரி கேட்கல. எல்லாமே இஷ்டப்பட்ட காசு தான், இஷ்டப்பட்ட அந்த குரு தட்சணை வச்சுட்டு போங்கன்னு சொன்ன இடம் தான். அப்போ அவங்கெல்லாம் அவங்களோட வழி பிரகாரம் தான் வந்து அவங்க பார்த்து இந்த விஷயத்த வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே வந்து அவருக்கு கியோ ஆகலை. அதுக்கப்புறம் இந்த ஸ்பிரிச்சுவல் குட் பர்சன்கிட்ட போய் பார்த்துக்கூடியும் அவருக்கு வந்து அந்த விஷயம் வந்து கியோ ஆகலை. கியோ ஆகலைனாக்கா அந்த ஒரு ஆத்மா பேசுகிறது இருந்திருக்கு, ஆனால் 2 டேஸ் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காரு. அப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி போய் போய் பார்க்கும்போது தான் அந்த ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கே தெரியுது, ஓ இது இந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளமில். ஸோ என்ன அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு இடத்துல நம்ம போய் பார்க்குறோன்னா உடனே நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து ஏமாத்துக்கிறவங்களும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 2-3 தடவை நம்ம போய் பார்க்கும். டாக்டரே வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு ஒரு சீக்னஸ்க்கு வந்து ஒரு 2-3 டைம்ஸ் அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை செஞ்சு பார்த்து தான் இது இந்த மருந்து சரியில்லை அடுத்த மருந்து. ஸோ அதே போல தான் இந்த ஸ்பிரிச்சுவல் கன்சல்டேஷனை வந்து நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்த விஷயத்தை கேட்டுட்ருக்கீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பார்த்து தான் கன்சல்ட் பண்ணணும். கன்சல்ட் பண்ணி அடுத்தது சரி வரலையே அடுத்தது மாற்றி பார்க்கலாம், அப்புறம் தான் வேறு இடத்துக்கு போகணும். ஸோ எப்படி நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்க்குறோமோ அதே போல தான் இந்த சுச்சுவேஷன். எடுத்தோடனே ஒரு இடத்துக்கு போய் நம்ம வந்து சாமி பார்க்குற இடமோ சரி, இந்த மாதிரி ஒரு மாந்திரிக இடமோ சரி, ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனை பார்த்தாலும் எடுத்தோடனே அந்த விஷயம் கியோ ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு மிரக்கல் நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு குறைவு. சில பேருக்கு நடக்கும், ஆனால் ரொம்ப இடத்துல பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சு அடுத்த ஒரு என்னது இந்த மாதிரி பூஜைகள், அடுத்த ஒரு வழிபாடு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு பிறகு தான் கடைசியாக தான் சில பேருக்கு வந்து குணமாகும். அது நம்ம பழனிசாமி கதையில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு இடத்த பார்த்தாரு, அதுக்கப்புறம் இன்னொரு இடம். ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் திரும்ப ஒருத்தரவை பார்க்கும்போது தான் அவருக்கு வந்து நல்ல சொல்யூஷன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டோரி மூலிமா அவர் என்ன ஷேர் பண்ணார்னா, நம்ம யங்காக இருக்கிற டைமில் நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும்னு தோணும், கெட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கும். ஸோ கெட்ட விஷயங்கள்லாம் தூக்கி போட்டுட்டு நல்ல விஷயங்கள் மட்டும் செய்யுங்க. அதுவும் வந்துட்டு அவர் மெயினாக ஷேர் பண்ண விஷயம் என்னன்னாக்கா பின் காலத்தில் கஷ்டப்படக்கூடாதுனாக்கா நீங்கள் ஆரம்பத்த காலத்துலேருந்து யங்காக இருக்கிற டைம்லேருந்து நல்லது செஞ்சுக்கிட்டே வாங்க. அதுவும் இந்த ஸ்பிரிச்சுவல் வழியில் அவங்க வந்துட்டு ரொம்ப வந்து அவர் வந்து இங்கே போய் வெறுத்து போய் அங்கே போய் பூமை பார்த்து வெறுத்து போய் கடைசியாக இன்னொரு ஸ்பிரிச்சுவல் பர்சனை பார்த்து அங்கேயும் அவர் ரொம்ப வந்து கிவ் அப் பண்ணிடுறார். ஸோ அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, கிவ் அப் பண்ணாமல் ஒரு இடமா நம்ம மாற்றி பாருங்கள். ஏன்னா மாற்றி பார்க்குற ஒரு சூழ்நிலையில் தான் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அப்படி சொல்லி தான் இந்த ஒரு விஷயத்தையும் அவர் ஷேர் பண்ணியிருந்தார். அது ஒரு அமானுஷ்யமாக என்னென்னு சொல்கிறத விட இது ஒரு மிஸ்திரியான ஒரு விஷயம். ஒரு குரல் கேட்டது, கடைசியாக அந்த சிவனை நம்பி அவர் ஓம் நமிஷன்னு உட்காந்து ஒரு மாதத்தில் எல்லாமே அவருக்கு கியோ ஆகி இப்போ அவர் நல்லா இருக்கார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியிலே இன்னொரு செகண்ட் ஸ்டோரி கொடுக்கலாம்னு நினச்சேன். ஸோ பரவாயில்ல, இந்த ஸ்டோரியை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தா அடுத்த நல்ல உள்ளவங்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப், கேஷ் டிகர்.